வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மதுரையில் அழகர் கோயிலில் வச்சு கள்ளழகர் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் பழம்பெரும் நடிகர் எம் என் நம்பியார் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் வழக்கம் போல எங்களோட பேச்சு மக்கள் திலகத்தில் வந்து நின்றுச்சு. ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நானும் ராமச்சந்திரனும் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேப்பர் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த ராமச்சந்திரன் கிட்டக ஒரு அம்மா கையில் குழந்தையோட வந்து உதவி கேட்டாங்க. கையில் வச்சிருந்த பேப்பரை தன்னோட வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையில் தன்னோட பாக்கெட்டில் கையை விட்டு வந்த காசை அப்படியே எடுத்து கொடுத்தாரு. எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு கூட பார்க்காம கொடுத்த அவரை பார்த்து நான் கேட்டேன், நீ தப்பு பண்ணிட்ட ராமச்சந்திரா அப்படின்னு சொன்னேன். ஏன், என்ன விஷயம் அப்படின்னு என்கிட்ட மறுபடி கேட்டார். நான் சொன்னேன், வலது கையில் கொடுக்குற தர்மத்தோட புண்ணிய கணக்கு மட்டும்தான் நம்மளோட கணக்கில் வந்து சேரும். நீ இடது கையில் தர்மம் பண்ணிட்ட, அது உன்னோட கணக்கில் வந்து சேராது. அதனால தான் சொல்கிறேன் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் என்னோட காசை எடுத்து வலது கைக்கு மாத்துற அந்த குறிப்பிட்ட செகண்டில் என்னோட மனசு மாறி அமௌண்ட் குறைஞ்சிட்டாலோ இல்லை கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணாலோ பிரயோஜனப்பட வேண்டியவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வலது கை என்ன இடது கை என்ன கொடுத்த வேண்டியதான அப்படின்னு சொன்னார். இதே மாதிரியான ஒரு நிகழ்வு மகாபாரதத்தில் இருக்கு, அதை நான் படிச்சிருக்கிறேன். அது உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதை வச்சு ராமச்சந்திரன்ட்ட சொன்னேன், இது போல மகாபாரதத்தில் இருக்குது, உன்னோட பேர் மட்டும்தான் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி புராணத்தில் இருக்கிற பேர் இருக்குன்னு நினைச்சேன், ஆனால் உன்னோட செயல்பாடுகளும் புராணத்தோட நிகழ்வுகளோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சிரித்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு பின்னாடி மேக்கப் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் எங்களோட பேச்சை கேட்டுட்டு, சாமி இந்த நிகழ்வை இந்த படத்தில் ஏதாவது ஒரு சீனில் உள்ளே புகுத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்பியார் அவர்கள், நல்ல விஷயம்தானே, தாராளமாக செய்யுங்க, ஆனால் படத்தோட ஒவ்வொரு சீனையும் டைரக்டர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு, எந்த இடத்துல வைப்பீங்க, ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு தொடர்ச்சியாக மூணு கேள்வி கேட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு டைரக்டர் பாரதி அவர்களை உடனே கூப்பிட்டாரு. இந்த நிகழ்வை சொன்னார், இதுக்குரிய பிளாட்ஃபார்ம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, சரியிருவோம் உள்ள அப்படின்னு கண்ணடிச்சுக்கிட்டு கேப்டன் அவர்கள் பாரதி கிட்டக்க சொல்லவும் உடனே உருவான ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி. ஒவ்வொரு தடவையும் கள்ளழகர் படத்தை பார்க்கும்போதெல்லாம் அதுலேயும் குறிப்பாக இந்த காட்சி வரும்போது நாம் பேசி அதனால உருவான காட்சி அப்படிங்கிற ஒரு நிறைவும் நெகிழ்வும் என்னோட மனசுல ஏற்படுது.